ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இதுக்கு வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடல மாவு, இது மூணு தான் ரொம்ப முக்கியம். இப்போது இதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்குவோம். மிஷின் மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் கூட மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துப்போம். இப்போ 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துப்போம். இந்த கடலை மாவு மிஷினில் நம்மளே கடலைப்பருப்பு கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. 1/4 கப்பு பொட்டுக்கடல மாவு சேர்த்துப்போம். இந்த பொட்டுக்கடல மாவு தான் நல்ல ஒரு கரகரப்பை கொடுக்கும். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுப்போம். 1-2 டீஸ்பூன் பட்டர் போட்டுப்போம். வெண்ணெய், அதாவது பட்டர் வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம பிசைகிறப்ப எல்லா இடமும் யூனிஃபார்மாக அது வரும். அடுத்து 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. பெருங்காயம் வந்து நல்ல வாசனைக்கு நல்ல. கடலை மாவு எப்போ சேர்த்தாலும் நம்ம வந்து அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு புளியற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தனித்தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நம்ம நாடா அச்சு புளியற முறுக்கு உரலில் போட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் புழிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. ஹையாக இருந்தால் சீக்கிரம் செவந்துடும், லோவாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப வேகிறதுக்கு லேட்டாகும். ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். மற்ற நேரங்களில் ஈவினிங் ஸ்நாக்காகவும் வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு ஸ்நாக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலையே ஒரு ரிப்பன் பக்கோடா தயார் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.